दिव्यमुनिगणमिव कलापिसनाथ श्वेतकेतुशोभितं राजकुलं विवेश சந்திராபீடன் அந்த இந்திராயுதம்ங்கிற இதுல இருந்து இறங்கி குதிரையில இருந்து இறங்கி வைஷம்பாயனோட கூட ராஜகுலத்துக்குள்ள நுழைஞ்சான். போன பேராகிராஃப் நம்ம பார்த்தது வந்து ராஜகுலத்தினுடைய வர்ணனை இல்லையா. ஒரு இடத்துல வந்து யானை இருக்கு, ஒரு இடத்துல குதிரை இருக்கு, நாய்கள் கட்டப்பட்டிருக்கு, இன்னொரு பக்கத்துல ஒரு இதுல கூட்டுல கூண்டுல வந்து சிங்கம் கட்டியிருக்கு. இந்த மாதிரி பல ஒரு ஒரு சமிருத்தியை தெரியற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ராஜகுலமாக இருந்தது அது பாக்குறதுக்கு. அந்த மாளிகையை நுழைஞ்சான். உபகதை கதைஷ்ட கிருத பிரணாமைஹி பிரதிஹார மண்டலைஹி உபதிஷ உபதி உபதிஷ உபதிஷ்யமான மார்க பதே பதே ச ஆபியந்தர விநிர்கத பிதரம் அபஷ்யத் சசம்பிரம உபகதைஹி கிருதப்ரணாமைஹி பிரதீஹார மண்டலைஹி உபதிஷ்யமானஹ. உபகதைஹிங்கிறச்சு கிட்டக்க நெருங்கினான். யாரு அங்க இவன் இறங்கின உடனே அந்த மாளிகைக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய பிரதீகார துவாரபாலகா யாரு வந்து போய் அனௌன்ஸ் பண்ணுவாளோ ராஜாட்ட, அந்த ஒரு குரூப் ஆஃப் அட்டெண்டன்ஸ் என்ன பண்ணான்னா கிடுகிடுன்னு கிட்டக்க வந்தா இவன் கிட்டக்க. ச சம்பிரம ஒரு பரபரப்போட உபகதைகி கிட்டக்க நெருங்கி நெருங்கின கிருத பிரணாமைகி நமஸ்காரம் செய்த பிரதீகார மண்டலைகி இந்த பிரதீகார துவாரபாலகாளனுடைய கூட்டம் அவர்களால் உபதிஷ்யமான மார்க்கா எப்படி இங்கே வாங்கோ இப்படி இப்படி அப்படின்னு ஐஷன் போனோமோ இல்லையோ அந்த மாதிரி இப்படி வாங்கோன்னு சொல்லி ஐஷன் போயிட்டு இருக்கா அப்பேற்பட்ட சந்திராபீடன். உபதிஷ்யமான மார்க்கா யஹ இவன் சந்திராபீடனுக்கு அதான் அட்ஜெக்டிவ் ரைட். அப்படிப்பட்ட சந்திராபீடன் மேலும் பிரதம வியக்தியில இருக்கிறதெல்லாம் அவனுக்கு தான் போகிறது. பதே பதே ஒவ்வொரு பதத்திலையும் ஏன்னா அவன் வந்து ஒரு 10 வருஷம் வித்யாபியாசம் பண்ணிட்டு இப்போதான் முதல்ல நுழையறான் அந்த மாளிகைக்குள்ள. அப்போ உள்ள வர்றச்சே ஆர்த்தி கரைச்சி எடுக்கணுமோ இல்லையோ அந்த அதுக்கு வந்து அவதரண மங்களம்னு பேரு. பதே பதே ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறச்சேயும் ஆபியந்தர விநிர்கதாபிகி உள்ளுக்குள்ள ஒரு ஒரு ரூம் இருக்கும், அந்தந்த ரூம்ல இருந்து வெளியில வந்து ஒருத்தர் வயசானவா அவனுக்கு வந்து இது எடுக்கிறான் சுத்தி போடுறான். ஆபியந்தர விநிர்கதாபிகி உள்ளுக்குள்ள இருந்து வெளிவந்த ஆச்சார குஷலாபிகி ஆச்சாரத்தில் தேர்ச்சி பெற்றவர்களுமான அந்தப்புர விருத்தாபிகி அந்தப்புரத்தில் இருக்கக்கூடிய வயசான முதியோர்கள். இது ஆத்துல நமக்கு வந்து ஆச்சாரம் என்ன வழக்கம் என்னன்னு தெரியலன்னா வயசான பாட்டியை கேட்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து வயசான தாத்தான்னு சொல்லலை, பாட்டிகள் அவளுக்கு தான் வந்து ட்ரெடிஷன் ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரி அந்தப்புர விருத்தாபிகி அந்தப்புரத்தில் இருக்கக்கூடிய வயசான பெண்மணிகள் அவனால அவர்களால் கிரியமான அவதரண மங்களகா செய்யப்பட்ட ஒரு ஆரத்தி அவதரண மங்கள காரியங்கள் செய்யப்பட்டவனான அந்த சந்திராபீடன் ரைட்டா. அப்புறம்14 உலகங்கள் மாதிரி இவன் வந்து ஒவ்வொரு 7 புவனங்கள்னு எடுத்துப்போம். சோ புவனாந்தராணி இவ 7 புவனங்களை கடக்கிற மாதிரி இங்க 7 விதமான ரூம் கக்ஷியாங்கிறச்சு அறைகள், அந்த 7 அறைகளை இவன் தாண்டினான். அந்த 7 அறைகள்லையும் என்ன இருந்தது, விவித பிராணி சஹசிர சங்குலானி பலவிதமான பிராணி ஜந்துக்களின் ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் இருந்தது. இல்லை பிராணிகள்ங்கிறச்சு எல்லாம் பலவிதமான மனுஷா பிராணி பறவைகிறவ எல்லாம் இருந்தது அந்த மாளிகையில். அப்படி 7 அறைகளை அதிக்கிரமிய தாண்டிவிட்டு எவ்வாறு தாண்டினா, புவனாந்தராணி இவ 7 உலகங்களை தாண்டுற மாதிரி தாண்டினான். குலக்கிரம ஆகத்தைஹி உதாத்த அன்வையைஹி உதாத்த அன்வையைஹி அனுருத்தைஹி சர்வத்தஹ ஷரீர ரக்ஷ
அதிகார நியுக்தைஹி புருஷைஹி பரிவிருத்தம் ஹம்ச தவள சயன தலே நிஷன்னம் பிதரம் அபஷ்யத். அப்பாவை பார்த்தான். இப்படி வரக்கூடிய சந்திராபேடன், இது பாடிகார்ட்ஸ் மாதிரி நிறைய மனிதர்கள் அவரை சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கா, யாரு அப்பாவை சுத்தி. அப்படி சூழ்ந்து இருக்கக்கூடிய தந்தையை பார்த்தான். இப்போ த்விதியா விபக்தியில இருக்கிறதெல்லாம் பிதரம்க்கு போக போறது. ஃபர்ஸ்ட் திருத்தியால பார்ப்போம். குலக்கிரம ஆகத்தைகி வழி வழியாக வந்த உதாத்த அன்வையைகி உயர்ந்த குலத்தில் பிறந்த அனுரக்தைகி மிகவும் ஆசையாக இருக்கக்கூடிய சர்வதகா சுற்றிலும் ஷரீர ரக்ஷா அதிகார நியுக்தைகி புருஷைகி சர்வதகா பரிவிருத்தம். அவருடைய ஷரீரத்தை ரக்ஷா காப்பாற்றுவதில் காப்பாற்றுவது என்ற ஒரு அதிகாரத்தில் நியமிக்கப்பட்ட புருஷர்களால் சர்வதகா பரிவிருத்தம், சுற்றிலும் சூழப்பட்டவரான அந்த தந்தை தாராபீடன். ஸோ இந்த ஷரீர ரக்ஷா அதிகார நியுக்த புருஷாளுக்குள்ள என்ன அட்ஜெக்டிவ், குலக்கிரம ஆகத்தைகி. அப்போதான் லாயல்ட்டி இருக்கும். வழி வழியா வந்தாதானே உங்களுக்கு வந்து ஒரு ராஜா பக்கத்துல நின்று ஒரு பாடிகார்ட் மாதிரி அவ அவரை ராஜாவை ரட்சிக்கணும்னா அவ வழி வழியா அப்பா வந்து அவ அப்பாவை ரட்சிச்சார் அந்த மாதிரி இருக்கணும். அப்போதான் தெர் இஸ் அ ஆனஸ்டி டு தெர் இஸ் அ ட்ரஸ்ட் வர்தி பீப்புள்னு அர்த்தம். மேலும் உதாத்த அன்பையைகி, ரொம்ப ஒரு ஏழ்மையான குலமோ அல்லது ரொம்ப நீச்ச குலத்தில் பிறந்தான்னா அவளுடைய சுவாவங்கள் ரொம்ப மோசமா இருக்கும். சட்டுன்னு தே கேன் பி பிரைப்ட் அண்ட் இது இல்லையா, அந்த மாதிரி ஏமாற்றத்துக்கு உட்படாதவர்களாக இருக்கா. அதனால உதாத்த அன்பையகி உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்களாகவும் மேலும் இந்த ராஜாவை பிடிக்கலப்பா அதனால இவனுக்கு ஒல வைக்கிறேன் அப்படின்னு வைக்கலாமோ இல்லையோ, அது இல்லாத அனுரக்தைகி, இவன் இந்த தாராபீடன் இடத்துல ஒரு ஆசையோட இருக்கா அவள்லாம். ஸோ அனுரக்தைகி ஷரீர ரக்ஷா அதிகார நியுக்தைகி, தாராபீடனுடைய சரீரத்தை காப்பாற்றுவதுங்கிற ஒரு அதிகாரத்துல நியமிக்கப்பட்ட புருஷைகி மனிதர்களால் சர்வதகா பரிவிருத்தம் சுற்றிலும் சூழப்பட்ட ஹம்ச தவள சயன தலே நிஷண்ணம், அன்ன பக்ஷி மாதிரி அப்படியே தவள வெண்மையான சயன தலே படுக்கையில் நிஷண்ணம் உட்கார்ந்திருக்கக்கூடிய பிதரம் அபஷ்யத்து அப்பாவை பார்த்தார். ஓகேயா? அலோக்கய இதீச்ச பிரதிஹார வச்சனாந்தரம் அதிதூராத் அதிதூரா அவனதேன சிரசா கிருத பிரணாமம் அபிததானஹ. அது அந்த சென்டென்ஸ் முடிச்சிருவோம். தூராதேவ பிரசாரித புஜ யுகலஹ தம் பிதாவினா வினயா அவனதம் தம் பிதா வினய வினயா அவனதம் ஆலிலிங்க. பிதா தம் வினய அவனதம் ஆலிலிங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருக்கிறதெல்லாம் பிதாக்கு போறது அட்ஜெக்டிவா. ஓகே, அப்பா அதாவது தாராபீடன் தம் அந்த குழந்தைய சந்திராபீடனை, அந்த சந்திராபீடன் எப்படி இருக்கான், வினய அவனதம் ஒரு மரியாதையோட தலை வணங்கி இருக்கக்கூடிய அந்த சந்திராபீடனை ஆலிலிங்க அப்படியே தழுவிண்டார் கட்டிண்டார். அப்போ அந்த அப்பாவுக்கு முன்னாடி ரெண்டு இது கொடுக்கிறார். முதல்ல ஆலோகைய இதி பிரதீகார வச்சனானந்தரம், அந்த எக்ஸ்ட்ரா நாவ விட்டுடுறேள். அதாவது வச்சனாந்தரம்னா வேறு வச்சனம்னு அர்த்தம். அந்யத்து வச்சனம் வச்சனாந்தரம், வச்சனானந்தரம்னு ஒரு எக்ஸ்ட்ரானா இருக்கணும். அப்போதான் வச்சனாத்து அனந்தரம்னு வரும், அவனுடைய வார்த்தைகளுக்கு பிறகுன்னு அர்த்தம் வரும். ஓகேயா? ஸோ ஆலோகைய இதி இதோ பாரு அப்பா இருக்கார் அப்படின்னு வந்து இந்த பிரதிஹாரி சொல்றார். அந்த பிரதீகார வச்சன அனந்தரம், பிரதீகாரன் கூறிய பிறகு, பாரு என்று பிரதீகாரியனுடைய வச்சனத்திற்கு பிறகு, அதிதூர அவனத்தேன சிரசா கிருத பிரணாமம், அந்த அதிதூர அவனத்தேன சிரசா கிருத பிரணாமம்ங்கிறது சந்திராபீடனுக்கு போறது. ஓகேயா? ரொம்ப தூரக்கேருந்து தலையை வணங்கின தலையுடன் கிருத பிரணாமம் நமஸ்காரம் செய்த அந்த சந்திராபீடனை பார்த்து இவர் என்ன சொல்றார் தாராபீடன் அப்பா, ஏஹி ஏஹி வா வா
அப்படின்னு அபிததானகா கூறுகின்ற. எப்படி பாருங்க, ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் டைம் வந்து என்ன, ஆலோகைய நீ பாருன்னு பிரதிஹாரி சொல்றான். அந்த வச்சனானந்தரம், அந்த வார்த்தைகளுக்கு பிறகு, அதிதூர அவனதேன சிரசா கிருத பிரணாமம், ரொம்ப தூரக்கேர்ந்தே தலைய வணங்கி பிரணாமம் செய்த சந்திராபீடனை, ஏஹி ஏஹி வா வா அப்படின்னுட்டு தாராபீடன் சொல்றார். இது அபிததானஹா என்று கூறுகின்ற தாராபீடன். மேலும் தூராதேவ பிரசாரித புஜயுகலா, ஆ வா அப்படின்னு சும்மா அப்படி தலையாட்டல, தூரக்கேருந்தே அப்படியே கைய வந்து பிரசாரித யுக புஜயுகலா, கைய நீட்டிண்டு வா வாங்கிறார். அது இந்த ஆவலை காமிக்கிறது, 10 வருஷம் கழிச்சு குழந்தைய நேரம் மீட் பண்றார் இல்லையா. சோ தூராதேவ விலகியே அப்படியே பிரசாரித புஜயுகலா, கைகள் இரண்டு கைகளையும் நீட்டிக்கொண்டு, பிதா தாராபீடன் வினய அவனதம் தம், வினயத்தினால ஒரு மரியாதையினால் தலை வணங்கிய தம் அந்த சந்திராபீடனை ஆலிலிங்கா கட்டினார், கட்டி தழுவினார். பீட்ட சமீபே பிண்டீகிருதம் உத்தரீயம் ஆத்ம தாம்பூல கர கரங்க கர கரங்க வாஹின்ய வாஹின்யா வாஹினி வாஹினியா வாஹினியா ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் தாம்பூல கரங்க வாஹின்யா வாஹின்யா சத்வரம் ஆசினி கிருதம் அபனய இதி சனைஹி வதன் அக்ரச்சரணி சமுத்சாரிய சமுத்சாரிய சந்திராபீட சிதிதல ஏவ நிஷசாத நிஷசாத. ஓகே, சோ ஆலிங்கித உன்முக்தஸ்ச சந்திராபீடஹ, இந்த முதல் விபக்தியில இருக்கிறது சந்திராபீடனுக்கு போறது, கட்டிண்டு விடப்பட்ட அந்த சந்திராபீடன், அவர் அப்பா வந்து கட்டிக்கிறார், கட்டிண்டு அவனை விடுறார், உட்கார சொல்லணுமோ இல்லையோ, அப்போ உட்காடுறதுக்கு வந்து கிடுகிடுன்னு அந்த பிரதிஹாரி வந்து மேல் வஸ்திரத்தை எடுத்து அப்படியே சுருட்டி அங்க கீழே வைக்கிற, அப்பாக்கு பக்கத்துலயே கீழே அதுல உட்காடுறதுக்கு. இவன் வந்து சந்திராபீடன் என்ன பண்றான், வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை நகர்த்திடுன்னு தன் காலால முள்ளமா அப்படி காலால நகர்த்தி விடுறான், நகர்த்திட்டு தரையிலேயே உட்காந்துக்கிறான் அப்பா பக்கத்துல. சம்ஸ்கிருதி எப்படி பாருங்க, ஆலிங்கித உன்முக்தஸ்ச கட்டிண்டு விடப்பட்ட அவன், பிதுஹு சரண பீட சமீபே, தந்தையினுடைய கால் சரண பீட்டம் கரைச்சு அந்த காலை வச்சுக்கிற ஃபுட் ஸ்டூல் இருக்குமே அதுக்கு பக்கத்துல, பிண்டீகிருதம் உத்தரீயம் ஆத்ம தாம்பூலகரங்க வாகின்யா, பிண்டீகிருதம் உத்தரீயம் ஆசனீகிருதம் பிண்டீகிருதம் உத்தரீயம் அபனய இதி அக்ரே, அப்படி அன்வயம் பண்ணிக்கணும். 1 2 3 போட்டுக்கோங்க. வேணா ஆத்ம அவனுடைய தன்னுடைய பிரதிகாரி இல்ல, தாம்பூல கரங்க வாகினிங்கிறச்சே தாம்பூல வெத்தல கரங்கம்னா பெட்டி, அதை தூக்குறவள், அந்த வெத்தலை பொட்டி தூக்குறவ இருக்காளே, ஆத்ம தாம்பூல கரங்க வாகின்யா, இந்த வெத்தலை பொட்டி தூக்குறவளினால் சத்வரம் உடனே இம்மிடியட்டா ஆசனீகிருதம் ஆசனமாக செய்யப்பட்ட பிண்டீகிருதம் உத்தரீயம், பிண்டமாக அதாவது ஒரு ஒரு ரவுண்ட் பால் மாதிரி ஆக்கி அந்த உத்தரியத்தை அங்க ஆசனமாக வச்சிருக்கா அவ, அந்த ஆசனமாக செய்யப்பட்ட அந்த உத்தரியத்தை உத்தரியம் அபனய விளக்கு அதை நகத்திரு அப்படின்னு கோபமாலாம் சொல்லல, மொள்ளமா சொல்ற நகத்திரு அப்படின்னுட்டு சனைஹி வதன்னு மெல்லமா, ஏன்னா அவளையும் வந்து துன்புறுத்த கூடாது, அதே சமயத்துல அப்பாவுக்கும் மரியாதையா நடந்துக்கணுமோ இல்லையோ அப்பாவுக்கு முன்னாடிங்கிறதுக்காக, சனைஹி வதன்னு மெதுவாக கூறிக்கொண்டு அக்ரச்சரணேன தன்னுடைய கால் நுனியினால சமுத்சாரிய விளக்கி, எதை அந்த உத்தரீயம் சமுத்சாரிய உத்தரியத்தை விளக்கி மேல் வஸ்திரம். சந்திராபீடஹா சந்திராபீடன் க்ஷிதிதலே ஏவ நிஷசாத, பூமியிலேயே உட்கார்ந்தா. அனந்தர நிஹிதே ச அஸ்ய ஆசனே ஆசனே, இந்த லாஸ்ட் வேர்ட் எல்லாத்தையும் என் பிரிண்ட்ல மிஸ் ஆயிருது, ஆசனே ராஜ்யா சுத நிர்விசேஷம் சுத நிர்விசேஷம் உபகூடோ
இல்ல இது இந்த இந்த லைன் சொல்லிட்டு இருந்தீங்க, எது? அனந்தர நிஹிதேச்ச அஸ்ய ஆசனே ராஜ்யா சுத நிர்விசேஷம் உபகூடக வைஷம் பாயனக நியஷீதத். அனந்தர நிஹிதேச்ச அஸ்ய ஆசனே அஸ்ய அனந்தர நிஹி இல்ல இல்ல அஸ்யங்கிறது சந்திரா பீடஸ்ய தான், ஆனா அந்த அஸ்யவை முதல்ல போட்டுக்கணும். சந்திரா பீடனுடைய சந்திரா பீடனுக்கு அப்புறம் வைக்கப்பட்ட ஆசனத்தில் எடுத்துக்கணும். சோ சந்திரா பீடஸ்ய அனந்தரம் நிஹிதே ஆசனே அப்படின்னு எடுத்துக்கணும் அதை. அனந்தர நிஹிதேன்னு அதை வந்து ஒரே வேர்டா எடுத்துக்காதீங்க, அனந்தரம் நிஹிதேன்னு போட்டா பெட்டர், புரிஞ்சுக்க முடியும் ஈஸியா. ஓகே, சந்திராபீடஸ்ய அனந்தரம் நிஹிதே ஆசனே, சந்திராபீடனுக்கு அப்புறம் வைக்கப்பட்ட நிஹிதே ஆசனே ஆசனத்தில் ராஜ்ஞா சுத நிர்விசேஷம் உபகூடக வைஷம்பாயனஹா, ராஜாவினால தன பிள்ளைக்கு சமானமாக ஒரு பார்க்கப்பட்ட பிள்ளை தன் பிள்ளைக்கு சமானமாக பார்க்கப்பட்ட அந்த வைஷம்பாயனன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆசனத்துல உட்கார்ந்தான். ரைட்டா? உபகூடகான ஆஸ்லிஷ்டா, அப்படியே ஒரு ஆசையோட இருக்கிறதுன்னு அர்த்தம். ஈடு அதாவது ஹி இஸ் அட்டாச் டு ஹிம் லைக் ஹிஸ் ஓன் சன். உபகூடகாங்கிறது அட்டாச்டு. முகூர்த்தம் முகூர்த்தம் இவ இவ வந்த இவ முகூர்த்தம் இவ சித்வா கச்ச வச்ச புத்திர வத்சலாம் மாதரம் அபிவாத்ய தர்ஷன லாலசா யதா யதாக்ரமம் யதாக்ரமம் சர்வா ஜனனீ ஜனனீஹி தர்ஷனேன ஆனந்தய இதி விசர்ஜிதஹ பித்ரா. ஃபுல்லா முடிச்சிருங்க. சவினயம் சவினயம் உத்தாய வினயம் உத்தாய நிவாரித பரிஜன வைஷம்பாயன தித்திய அந்தப்புர பிரவேசயோக்கியன ராஜ பரிஜனேன உபதிஷ்யமான வர்த்மா அந்தப்புரம் அயயௌ ஆயயௌ ஆயயௌ. முகூர்த்தம் இவ ஸ்தித்வா, ஒரு க்ஷணம் அங்க நின்னுட்டு, யாரு அப்பா கிட்டக்க ஒரு க்ஷணம் சந்திராபீடன் நின்னத்துக்கு பிறகு, கச்சவத்ச புத்திரவத்சலாம் மாதரம் அவிவாத்ய தர்ஷனலாலசா யதாக்கிரமம் சர்வாக ஜனநீஹி தர்ஷனேன ஆனந்தய ஈதி பித்ரா விசர்ஜிதா. அப்பா வந்து இவ்வாறு கூறி அவனுக்கு விடை கொடுத்தார். இதி பித்ரா விசர்ஜிதா விடப்பட்டான் சந்திராபீடன். என்னன்னு சொன்னார் அப்பா? கச்சவத்ச குழந்தை நீ கிளம்பு, புத்திரவத்சலாம் மாதரம் அபிவாத்ய குழந்தை என்னிடத்துல ரொம்ப ஆசையோடு இருக்கிற அம்மாவை அபிவாத்தியா நமஸ்காரம் செய்து விட்டு. ஏன்னா விலாசவதி வந்து குழந்தை இல்லைன்னு அழுது அவளை சாந்த்வனப்படுத்தி பிறந்த குழந்தை இல்லையாது, அதனால அந்த குழந்தைகிட்ட அவ்வளவு ஆசை அவளுக்கு. ஸோ புத்திரவத்சலாம் மாதரம் பிள்ளையினிடம் ஆசையுடன் கூடினா அம்மாவை வணங்கி விட்டு அபிவாத்திய தர்ஷன லாலசாக எல்லாமே இதுக்கு போறது, சர்வாக ஜனனீகிக்கு போறது, அந்த புறத்துல இருக்கக்கூடிய மற்ற அம்மாக்கள் எல்லாம் நீ வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ தர்ஷன லாலசாக பார்க்கணும்னு ஆசையுடன் கூடின சர்வாக எல்லா ஜனநீகி தாய்மார்களையும் யதாக்கிரமம் தர்ஷனேன என்ன உச்சிதமோ எந்த ஒரு முறைப்படி அவளை ஒவ்வொருத்தரையா பார்க்கணுமோ அப்படி தர்ஷனேன உன்னுடைய தர்சனத்தினால் ஆனந்தைய அவளை சந்தோஷப்படுத்து. புரியுறதா? ஈதி என்று பித்ரா விசர்ஜிதா, தந்தையினால் விடை கொடுக்கப்பட்ட அந்த சந்திராபீடன் ச வினயம் உத்தாய ஒரு இது வினய மரியாதையோட எழுந்துண்டு நிவாரித பரிஜனஹா, தனக்கு சுற்றி இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் சேவகர்கள் எல்லாரையும் நிவாரித்தா தடுத்துட்டு, நீங்கள்லாம் வரவேண்டாம் அப்படின்னு அவளை ஒரு நிமிஷம் அப்படி விளக்கிட்டு, வைஷம்பாயன த்விதீயா இரண்டாவதாக வைஷம்பாயனை மாத்திரம் அழிச்சுண்டு அந்தப்புர பிரவேச யோக்கியேன ராஜ பரிஜனேன, ஏன்னா தன்னோட கூட வந்த பரிஜனா இங்க வேறையா இருப்பா, அந்தப்புரத்துக்குள்ள நுழையறதுக்கு சேவகர்கள் வேறையா இருப்பா, ஆகையினால அந்தப்புர பிரவேச அந்தப்புரத்தில் நுழைவதற்கு யோக்கியமான ஒரு ராஜ பரிஜனேன ராஜாவனுடைய சேவகர்களுடன் சேவகர்களால்
உபதேஷ்யமான வர்த்மா, வழிகாண்பிக்கப்பட்ட அந்த சந்திராபீடன் அந்தப்புரம் ஆயையோ அந்தப்புரத்தை வந்து அடைந்தான். ஓகேயா? தவள கஞ்சுக கஷாய ரக்தாம்பர தாரிணீபிஹி பூதபூர்வாஹ புண்ணியாஹ கதாஹ கதயந்தி பிஹி ஜரத் ப்ரவ்ரஜிதா பிஹி. ப்ரவ்ரஜிதா பிஹி, ஆமா, ஜரத் ப்ரவ்ரஜிதா பிஹி வினோத்யமானாம் சம் சமுபஸ்ருத்ய சமுபஸ்ருத்ய மாதரம் நநாம. மாதரம் நாம தத்ர அங்கு தத்ரன்னா அந்தப்புரே இத்தியர்த்தா. ஸோ அந்தப்புரத்தில் தவள கஞ்சுக அவச்சன்ன ஷரீரைஹி சுத்தாந்தர் வம்சிகைஹிக்கு போகிறதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே அப்ஜெக்டிவாவா? தவள கஞ்சுக அவச்சன்ன ஷரீரைஹி, தவள வெண்மையான கஞ்சுக இது கவச்சம், இதனால் அவச்சன்ன ஷரீரைஹி இது மூடியிருக்க, அவளுடைய சரீரத்தை கவச்சத்தை போட்டு மூடியிருக்கா. அந்த கவச்சம் வந்து வெள்ளை கலர்ல இருக்கு, ஏன்னா அங்க கஞ்சுக்கி பல பேர் இருக்கா, ரைட்? பெண் கஞ்சுக்கியும் இருக்கா, இவாளும் இருக்கா, ஆண்களும் இரு. ஆக்சுவலி இது ஆண்கள், ஆண்கள் தானே கஞ்சுக்கியா இருப்பா, என்ன சொல்றேனா? அந்த கஞ்சுக்கிய வர்ணிக்கிறீங்க. தவள கஞ்சுக வெண்மையான கவச்சங்களினால் அவச்சன்ன மூடப்பட்ட ஷரீரைஹி ஷரீரத்தை உடையவர்களும், அநேக சத சங்கியைஹி நூற்றுக்கணக்கான சங்கியை உடையவர்களும், சமந்தாது சுத்தாந்த அந்தர்வம்சிகைஹி, சுத்தாந்தங்கிறது அந்தப்புறம், அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்தர்வம்சிகைஹி அப்படின்னா கஞ்சுக கஞ்சுக்கி, அந்த கஞ்சுக்கி முதலியவர்களால் சமந்தாது பரிவிருத்தாம் சுற்றிலும் சூழப்பட்டவள், எல்லா பக்கத்திலும் சூழப்பட்டவளாக இருந்த பரிவிருத்தாம் மாதரம் நனாம அம்மாவுக்கு நமஸ்காரம் செய்தார். ரைட்டா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து சுத்தாந்த அந்தர்வம்சிகைஹி அந்தப்புறத்தை காப்பாற்றுகின்ற கஞ்சுகிகளினால் பரிபுரத்தாம் சூழப்பட்டவள். ரெண்டாவது என்ன? அதி பிரசந்த பிரசாந்த ஆகாராபிகி, இது இந்த வயதான ஸ்திரீகள்லாம் பக்கத்துல உட்கார்ந்துட்டு அவளுக்கு வந்து கதை சொல்லிட்டு இருக்கா. ஓகே, அந்த பெண்கள் எப்படி இருக்கா அப்படின்னா, அதி பிரசாந்த ஆகாராபிகி, ரொம்ப ஒரு பார்க்கறதுக்கு ஒரு பீஸ்ஃபுல் லுக்கோட இருக்கக்கூடிய, கஷாய ரத்த அம்பர தாரிணீபிகி, கஷாய ஒரு சாஃப்ரன் கலர், ரத்த ரெட் ஷேப், இந்த கலர்ல வஸ்திரம் போட்டு இருக்கக்கூடியவர்கள், அம்பர தாரிணீபிகி, அம்பர வஸ்திரத்தை போட்டு கொண்டிருக்கும். அதுக்கப்புறம் கதையந்தீபி, என்ன கதையந்தீபிகி? பூதபூர்வாக புண்ணியாக கதாக கதையந்தீபிகி, பூதபூர்வாக புண்ணியாக கதாக கதையந்தீபிகி, இது எல்லாம் யாருக்கு போகிறது? அந்த ஜரத் பிரவ்ரஜிதாபிகி, பிரவ்ரஜிதானா சன்னியாசினி, அவளை சுத்தி நிறைய அந்த வயதான சன்னியாசிகள்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்கா, பெண் சன்னியாசிகள் தாபசிகள் உட்காந்துட்டு, பூதபூர்வாக அப்படின்னா பூர்வம், பூதாக பூதபூர்வாக, முன்னாடி ஏற்பட்ட கதைகள் எல்லாத்தையும் இவளுக்கு சொல்லிட்டு இருக்கா, சிரவணம் பண்ணிட்டு இருக்காவ. ஸோ பூதபூர்வாக முன்னாடி ஏற்பட்ட புண்ணியாக கதாக புண்ணியமான கதைகளை கதையந்தீபிகி கூறுகின்ற ஜரத் பிரவ்ரஜிதாபிகி வயதான சந்நியாசினிகளால் வினோத்தியமானாம் பொழுதுபோக்கப்படுகின்றவள், அதாவது அவளுடைய பொழுதுபோக்குக்கு அவ உட்காந்துட்டு இந்த சன்னியாசியெல்லாம் கதை சொல்லிட்டு இருக்கா, அதை கேட்டுட்டு இருக்கா அவ. அப்பேற்பட்ட மாதரம் அம்மாவை சமுபசிருத்திய கிட்ட நெருங்கி நனாம நமஸ்காரம் செய்தான் சந்திராபீடன். சாதூத்தம் தசம்பிரமம் உத்தாப்பிய சத்யபி ஆக்ஞா சம்பாதன தக்ஷே பார்ஸ்வ பரிவர்த்தினி பரிஜனே ஸ்வயமேவ கிருத அவதரணகா ஹிருதயேன அந்த சுப
சதானி அவித்யாயந்தி மூர்தனி உபாகிராய தம் சுச்சிரம் ஆஷிஷ்லேஷ. அம்மாவும் கட்டிக்கிறா. அம்மா வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுல என்ன வித்தியாசம் பாருங்கோ, சாது அம்மா அவளுடைய அந்த விலாசவதி தம் அவனை சசம்பிரம உத்தாப்பிய, அவன் நமஸ்காரம் பண்றவன கிடுகிடுன்னு அவனை தூக்கி, சத்யபி ஆக்ஞா சம்பாதன தக்ஷே பார்ஷ்வ பரிவர்த்தினி பரிஜனே சத்யபி, அந்த சத்யபி அங்க கடைசியில போட்டுக்கோங்க, ஆக்ஞா தான் ஆக்ஞ பண்ணா பண்ணுன்னு திரும்பி பாக்குறதுக்குள்ள வந்து 100 பேர் நின்னு பண்றதுக்கு மனுஷா இருக்கா அவளுக்கு, விலாசவதிக்கு ராணியோல்லையோ. அதனால அவளுக்கு வந்து சுத்தி வர அத்தனை பரிஜனங்கள் இருந்த பொழுதிலும் தானே அவ வந்து அந்த ஆரத்தி தட்டை எடுத்து அவனுக்கு வந்து இது காமிச்சா, சுத்தி போட்டா. ஆக்ஞா சம்பாதன தன்னுடைய ஆக்ஞா ஆணையை சம்பாதன நிறைவேற்றுவதில் தக்ஷே தேர்ச்சி பெற்ற பார்ஷ்வ பரிவர்த்தினி பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பரிஜனே சத்யபி சேவகர்கள் இருந்த பொழுதிலும் ஸ்வயமேவ தானாகவே கிருத அவதரணா அந்த மங்களகரமான ஒரு ஆரத்தி எடுக்கிறத அவ தானே பண்ணா. விலாசவதி அத பண்ணிட்டு ஹிருதயேன மனசுல அந்த சுப சதானி ஹிருதயேன மனதினால் அந்த சுப சதானி நூற்றுக்கணக்கான சுபமான விஷயங்கள் எல்லாம் இவன் நன்னா இருக்கணும் இது ஏன்னா அந்த மாதிரி மனசுல நினைச்சுப்பா இல்லையா, அதை வந்து மங்களகரமான 100 விஷயங்களை அவன் மனசுல அவித்யாயந்தி அப்படியே போட்டு ஷி வாஸ் மெடிடேட்டிங் அப்பான் தட், நல்லதையே சிந்தனை பண்ணணும்னுட்டு. ஏன்னா நம்ம சுத்தி வந்து தேவதைகள் இருக்குமா ததாஸ்து ததாஸ்து சொல்றதுக்கு, அதனால நல்லதையே சொல்லணும் நல்லதையே நினைக்கணுங்கிறது இல்லையா. மூர்தனி உபாக்ராய மூர்தனி உச்சி முகர்ந்து உபாக்ராய முகர்ந்து தம் அவனை சுச்சிரம் அவன்கிறச்சு சந்திராபீடன் சந்திராபீடனை சுச்சிரம் வெகு நேரம் ஆசிஷ்லேஷ ஆலிங்கனம் பண்ணினான். அனந்தரம் ச ததா ஏவ கிருத யதா உசித சமுபச்சார சமுபச்சாரம் ஆஸ்லிஷ்ட வைஷம்பாயனா ஸ்வயம் உபவிஷ்ய வினயா வினயாத் வினயாத் அவனிதலே சமு சமு உபவிஷந்தம் ஆக்ருஷ்ய பலாத் அனிச்சந்தம் அபி சந்திராபீடம் உத்சங்கம் ஆரோபிதவதி. 16 வயசு குழந்தைய பலாத்காரமா அதாவது பிடிச்சு இழுத்து மடியில உட்காத்தி வச்சுக்கிறான், வேண்டான் வேண்டான் அவன் விலகரிச்சே கீழே உட்காரணுங்கிறச்சே கூட அவ தூக்கி மடியில உட்காத்தி வச்சுக்கிறாளாம் அம்மா. அனந்தரம் ச பிறகு ததைவ கிருத யதா உச்சித சமுபச்சாரம் ஆஸ்லிஷ்ட வைஷம்பாயனா வைஷம்பாயனனுக்கும் அதே போல தான் வந்து எல்லா விதமான காரியத்தையும் செஞ்சான். அந்த அவதரண மங்களம் அவனுக்கு ஆரத்தி எடுக்கிறது அதே போல மனசுல 100 நல்ல விஷயங்களை நினைச்சுண்டு அவனை உச்சி முகர்ந்து ஆலிங்கனம் பண்ணிண்டா யார வைஷம்பாயனன. ஸோ அனந்தரம் ச பிறகு ததைவ அப்படின்னா யதைவ சந்திராபீடம் ததைவ எவ்வாறு சந்திராபீடனுக்கு செய்தாரோ அவ்வாறே கிருத யதா உச்சித சமுபச்சாரம் அவன் உச்சிதமான யோக்கியமான எல்லா விதமான உபச்சாரங்களையும் அவனுக்கு செய்துவிட்டு செய்யப்பட்டவனான அந்த வைஷம்பாயனனை ஆஸ்லிஷ்ட வைஷம்பாயனா வைஷம்பாயனனை ஆஸ்லிஷம் ஆலிங்கனம் பண்ணிட்டு ஸ்வயம் உபவிஷ்ய தான் உட்கார்ந்துட்டு வினயாது அவனிதலே சமுபவிஷந்தம் ஒரு மரியாதைக்காக அந்த சந்திராபீடன் வந்து தரையில உட்கார போனான் சமுபவிஷந்தம் உட்கார போகின்ற அந்த சந்திராபீடனை பலாத்து ஆக்ருஷ்ய பலமாக இழுத்து அனிச்சந்தம் அபி சந்திராபீடம் பிடிக்கலன்னா கூட சந்திராபீடனை வந்து உற்சங்கம் ஆரோபித்தவத்தி தன் மடியில உட்காத்தி வச்சுட்டான். சம்பிரம பரிஜன உபநீத உபநீதாயாம் உபநீதாயாம் ஆசந்தியாம் உபவிஷ்டேச்ச வைஷம்பாயனே சந்திராபீடம் புனப்புன ஆலிலிங்கிய
லலாட்ட தேசே வக்ஷசி புஜ சிக்கரையோஹோ ச முஹுர்முஹு கரதலேன பராமர்ஷந்தி விலாசவதி தம் ஆ தம் ஆதி அவாதி தம் அவாதி இருக்கட்டும். அவன் என்ன சொன்னாங்கிறது அப்புறம் சொல்லுவோம். ச சம்பிரம ஓ வைஷம்பாயனன் உட்காரணுமோ இல்லையோ, சந்திராபீடன் மடியில் உட்காந்துட்டான். வைஷம்பாயனன் உட்காடுறதுக்கு சேவகர்கள் எல்லாம் கிடுகிடுன்னு போய் ஒரு ஃபுட் ஸ்டூல் மாதிரி ஒரு சின்ன சேர் ஒன்று எடுத்துட்டு வரா. இந்த மோடான்னு சொல்லுவோமோ இல்லையோ, அதுக்கு தான் ஆசந்தின்னு பேர். ச சம்பிரம பரபரப்புடன் பரிஜன உபநீதாயாம் சேவகர்களால் கொண்டு வரப்பட்ட ஆசந்தியாம் அந்த ஆசனத்தில் உபவிஷ்டேச்ச வைஷம்பாயனே, வைஷம்பாயனன் உட்கார்ந்த பிறகு உட்கார்ந்த பொழுது சந்திராபீடம் சந்திராபீடனை புனப்புன ஆலிங்கிய மறுபடியும் மறுபடியும் கட்டிண்டு லலாட்ட தேசே நெத்தியில வக்ஷசி மார்பில் புஜ சிகரையோகோ இதுல புஜ கையில சிகரம்னா தலையில எல்லா இடத்துலையும் முகுர்முகும் மறுபடியும் மறுபடியும் கரதலேன பராமர்சந்தி கையினால அப்படியே தடவி தடவி கொடுக்கறாவ. புஜ சிகரம்னாலே ஸ்கந்தம் தோள்பட்டன்னு எடுத்துருங்க. தோள்பட்டையில தடவி தடவி கொடுக்கறா விலாசவதி, தடவி கொடுத்து தம் அவாதீத்து சந்திராபீடன்ட்ட சொல்றா. கட்டின ஹிருதய ஹிருதயஸ்தே பிதா ஏன இயம் ஆகிருதி ஈதிருஷி திரிபுவன லாலனிய கிளேசம் அதி மகாந்தம் இயந்தம் காலம் லம்பி லம்பிதா. கடின ஹிருதயஸ்தே பிதா, ரொம்ப கடோரமான ஹிருதயம் உங்க அப்பாக்கு. இப்படி மூன்று உலகத்தினாலும் அப்படியே கொண்டாடப்பட வேண்டிய ஆக்ருதி இல்லையா அவனுடைய சரீரம், அப்படிப்பட்ட ஒன்ன போய் ஒரு 10 வருஷம் அந்த குரு இவாள்கிட்ட போய் உக்காத்தி வச்சுட்டாரு பத்தியோ இல்லையோ, இத்தனை நாள் வந்து உன்னை ஒரு கிளேசத்தை அனுபவிக்கிற மாதிரி பண்ணிட்டாரு பத்தியா, ரொம்ப கடோரமான ஹிருதயம் உங்க அப்பாக்கு. தே பிதா கடின ஹிருதயா ஏன யஸ்மாத் காரணாத்து இயம் ஆக்ருதி, எதுக்காக கடின ஹிருதயம் சொல்றான், இயம் ஆக்ருதி இந்த சரீரமானது ஈத்ருஷி திரிபுவன லாலனியா இவ்வாறு மூன்று உலகத்தினாலும் அப்படியே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு சரீரம் உன்னுடைய சரீரம், அது வந்து இயந்தம் காலம் கிளேஷம் அதிமகாந்தம் லம்பிதா, இவ்வளவு நாள் வந்து பெரிய ஒரு கிளேஷத்தை அனுபவிச்சுது இந்த சரீரமானது, லம்பிதான அடைவிக்கப்பட்டது கிளேஷம் லம்பிதா, கிளேஷம் ஒரு துக்கமானது இயந்தம் காலம் இந்த காலம் வரையில் இந்த சரீரமானது அடைவிக்கப்பட்டது லம்பிதா. கதமசி சோடவான் அதி தீர்காம் இமாம் குருஜன யந்திராணாம் அஹோ பாலசியாபி சதஹ கடோரஸ்ய ஏவ தே மகத் தைரியம் அஹோ இருங்கோ. கதம் சோடவான் அசி இமாம் தீர்காம் குருஜன யந்திரணாம் கதம் சோடவான் அசி, இந்த இப்பேற்பட்ட இமாம் தீர்கா அதி தீர்காம் ரொம்ப நீண்ட ஒரு குருஜன யந்திரணாம் குரு ஆச்சாரியர்கள்னால அப்படியே ஒரு யந்திரணாங்கிறச்சு கட்டுப்பாடு, அவள்னால அப்படி கட்டுப்பட்டவன் போல ஒரு கண்ட்ரோல் இருந்தது இல்லையா, அந்த ஆச்சாரியர்களுடைய கண்ட்ரோல நீ எப்படி இவ்வளவு நாள் கதம் சோடவான் அசி பொறுத்தவனாக இருந்த எப்படி பொறுத்துண்ட நீ சஹசே அதுக்கு சோடவான் தவத்து எப்படி பொறுத்துண்ட அஹோ பாலஸ்யாபி சதா கடோரஸ்ய இவ தே மகத் தைரியம், குழந்தை பருவமாக இருந்த பொழுதிலும் உன்னுடைய தைரியமானது ரொம்ப ஒசத்தி தான், ஒரு மகத் தைரியம் உனக்கு இருக்கு அப்படின்னு அந்த பாலஸ்யாபி சதஹாங்கிறச்சு ஷஷ்டி அநாதரேன்னு சூத்திரம், குழந்த பருவத்தை கூட ஒரு ஒரு இக்னோர் பண்ணிட்டு அனாதரவு காமிச்சுண்டு போன, ஆதரவே பண்ணாத, அதை யூ டிட் நாட் ஈவன் கன்சிடர், யூ இக்னோர்ட் ஈவன் யுவர் சைல்டுஹுட் அண்ட் யூ ஹேட் சச் அ கிரேட் கரேஜுங்கிறார் அப்படிதான். ஸோ பாலசியாபி சதா குழந்தை பருவமாக இருந்த பொழுதிலும் தே உன்னுடைய கடோரஸ்ய தே கடோரமான உன்னுடைய தைரியம் மகத் தைரியம் இவ, ரொம்ப ஒரு பெரிய தைரியம் உனக்குப்பா எப்படின்னா அஹோ விகலித சிசுஜன கிரீடா கௌதுக லாகவம் அர்பகே த்வயி ஹிருதயம், உன்னுடைய அர்பகே த்வயி குழந்த பருவத்திலேயே உனக்கு
அர்பகே துவயி, குழந்தையாக இருக்கும் உன்னிடத்தில் ஹிருதயம், உன்னுடைய ஹிருதயம்ங்கிறது எப்படி இருக்குன்னா விகலித சிசுஜன கிரீடா கௌதுக லாகவம். குழந்தை பருவத்துல இருக்கக்கூடிய விளையாட்டுத்தன்மைங்கிற ஒரு ஆவல் இருக்குமோ இல்லையோ, அதனால எவ்வளவு ஒரு லாகவம், ஒரு ஒரு காம்பீரியம் இருக்காது மனசுல. அந்த சமயத்துல ஒரு இன்னசென்ஸ் இருக்கும். தேர் வில் நாட் பி டெப்த்ஸ் ஆஃப் லேயர் இன் த மைண்ட் தட் இஸ் ஃபில்டு வித் இன்னசென்ஸ் அண்ட் ஒரு குழந்தை பருவத்துல இருக்கிறச்சே, அது இல்லாம இருக்கே உன்னுடைய ஹிருதயம்ங்கிறது. இந்த வயசுல நீ விளையாட வேண்டிய வயசு, ஆனா விளையாடணும், சிசுஜன கிரீடாங்கிற ஒரு கௌதுகம், ஒரு கியூரியாசிட்டி உனக்கு இல்லையே விகலிதம் அப்படிங்கிற. அஹோ குருஜனஸ் படிக்கிறா, குருஜனஸ்யோ பரி பக்தி பக்தி அசாதாரணி சர்வதா யதாஹு பிரசாதாத் சமஸ்த சமஸ்தாபிஹி உபேதஹ வித்யாபிஹி ஆலோகிதஹ அசி ஏவம் அச்சிரேணைவ காலேன அனுரூபாபிஹி வதுபிஹி உபேதம் ஆலோகயிஷ்யாமி இதி ஏவம் அபிதாய லஜ்ஜாஸ்மித அவநதம் கபோலே பர்யசும்பத் ஏனம் பரியசும்பத்து ஏனம் பரியசும்பத்து ஏனம் குருஜனஸ்ய உபரி பக்திஹி அசாதாரணி. அஹோ ஹடாடா, உன்னுடைய பக்தி இருக்கே குருஜனஸ்ய உபரி, உன்னுடைய குருக்களுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு பக்தியானது அசாதாரணி. ஒரு சாதாரணமான பக்தி இல்லை, ரொம்ப ஒரு விசேஷமான பக்தி உனக்கு வந்து ஆச்சாரியாள்கிட்ட இருக்கு, குருக்கள்கிட்ட இருக்கு. சர்வதா எப்பொழுதும் யதா பிதுஹு பிரசாதாத்து சமஸ்தாபிஹி வித்யாபிஹி உபேதா ஆலோகிதா அசி, எவ்வாறு அப்பாவனுடைய பிரசாதத்தினால உனக்கு வந்து எல்லா விதமான வித்தைகளோட கூடினவனாக இருக்கியோ, அதே போல சீக்கிரமாகவே உனக்கு உகந்த மனைவிகளோட நீ வந்து இருக்கிறவனாக இந்த உலகம் உன்னை பார்க்க வேண்டும், இல்ல நான் உன்னை பார்க்கணும் அப்படிங்கிற ஆலோகிஷ்யாமி. சோ யதா எவ்வாறு பிதுஹு பிரசாதாத்து தந்தையினுடைய பிரசாதத்தினால் சமஸ்தாபிகி எல்லா வித்யாபிகி வித்தைகளுடன் உபேதா கூடினவனாக ஆலோகிதா அசி பார்க்கப்பட்டவனாக இருக்கிறாயோ, ஏவம் அவ்வாறே அச்சிரேணைவ சீக்கிரமாகவே, அச்சிரேணைவ காலேன சீக்கிரமாக ஒரு சமயத்திலேயே அனுரூபாபிகி உனக்கு உகந்த வதூபிகி பெண்களுடன் உபேதம் கூடினவனாக ஆலோக இஷ்யாமி நாம் பார்க்க போறேன். இத்தியவம் அபிதாய அப்படின்னு கூறிவிட்டு லஜ்ஜா ஸ்மித அவனதம் ஏனம், லஜ்ஜா வெட்கத்தினால் சிரித்து கொண்டு அவனதம் தலை குனிந்த ஏனம் அந்த சந்திரா பீடனை கபோலே கன்னத்தில் பரியசும்பத்து முத்தமிட்டாள். ஓகே, ஏவம் ச தத்ராபி ந அதிச்சிரமேவ ஸ்தித்வா க்ரமேண சர்வாந்த புராணி தர்ஷனேன ஆனந்தயா மாச ஏத்ய ச ராஜகுல த்வார அவஸ்திதம் இந்திராயுதம் ஆரூஹ்ய ததைவ தேன ராஜபுத்திர லோகேன அனுகமியமான சுகநாசம் த்ருஷ்டும் ஆயாசீத். ஏவம் ச தத்ராபி நாதிச்சிரமேவ ஸ்தித்வா, ரொம்ப நேரம் அங்கேயும் நிற்காம இவ்வாறே கிரமேண சர்வ அந்தப்புராணி, மெதுவா கிராஜுவலா வந்து அந்தப்புரத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் தர்சனேன ஆனந்தயாமாச, தன்னுடைய காட்சியினால் அவன் வந்து ஆனந்தித்தான், அவளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தான். நிர்கத்திய ராஜகுலத்வார நிர்கத்திய ச வெளிவந்து, அந்த அந்தப்புரத்திலேருந்து வெளிவந்து ராஜகுல மாளிகையினுடைய துவார வாசலில் அவஸ்திதம் இருக்கக்கூடிய இந்திராயுதங்கிற அந்த குதிரையை ஆரோக்கிய ஏறி, ததைவ அவ்வாறே தேன ராஜபுத்திரலோகேன அனுகம்யமானஹா, அந்த சுத்து வட்டார ராஜாக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலோ இல்லையா, அந்த ராஜாக்கள்லாம் இவனுக்காக வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தா இவன் போய் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வர்றதுக்கு, அந்த ராஜகுலேன அனுகம்யமானஹா பின்தொடரப்பட்டவனான அந்த சந்திராபீடன் சுகநாசம் திரஷ்டும் அயாசீத்து, சுகநாசரை பார்ப்பதற்காக சென்றான்.